அது இப்ப கேளுங்க. ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஸ்ரீராம் கேஸ் வந்து கால் பண்ணிருக்கோங்க சார், வடமதுரை என்ஜிஓ காலனிலிருந்து. சொல்லுங்க. ரமேஷ்குமார் அவங்க பேர்ல தானே சார் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. நம்ம வீட்டு அட்ரஸ் வந்து 6/99 ஜல்லிக்காடு, அப்பநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் 17 தானாங்க சார்? ஓகேங்க சார். இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க சார். செக்கிங்காக ஆஃபீஸ் வந்து ஸ்டாஃப் ஒருத்தவங்க வருவாங்க. நம்ம கேஸ் டியூப் ரெகுலேட்டர்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நமக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு NOC ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த டைம் சிலிண்டர் வாங்கும் போது நம்ம டெலிவரிமெண்ட் அந்த ஃபார்மை காட்டி சிலிண்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 5 வருஷம் அந்த கேஸ் புக் நம்பர் ரினூவல் பண்றதுக்காகவும், இந்த OTP நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்காகவும், இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காகவும் 236 ரூபாய் கட்டி பதிவு பண்ணுங்க சார். அதுக்கு ரசீதும் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு இன்டர்னா எழுது மெசேஜும் வந்துடும். அந்த 236 ரூபாய் போன வர வரைக்கும் தானே இருந்து, இந்த வருஷம் இருந்து கவர்மெண்ட் அது வித்ட்ரா பண்ணிட்டாங்களே. என்னங்க சார்? நான் பாலிமர் ரிப்போர்ட்டருங்க. ஓகேங்க சார். போன வார வரைக்கும் தாங்க பணம் வாங்குற மாதிரி இருந்தது, இந்த வாரத்துல போன வாரத்தோடய நிப்பாட்டிட்டாங்களே எலெக்ஷனுக்காக. இல்லைங்க சார், இந்த எந்த மந்த் எண்ட் வரைக்குமே இருக்குங்க சார். இல்லை இல்லைங்க, நான் உங்களுக்கு வேணா ப்ரூஃப் தரட்டா? அது சர்க்கியூட் போட்டாங்களாங்க சார். உங்க அது கூட தெரியும் எப்படிங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நான் வேணா நான் பாலிமர் ரிப்போர்ட்னு சொல்றேன், நான் இப்ப இதை வச்சு ஒரு செய்தி போட்டேன்னா உங்க உங்க ஏஜென்சி தான் க்ளோஸ் ஆகும், பரவாயில்லையா? சார், எங்களுக்கு கொடுத்த தகவல் தான் சார். எங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் இதுகிட்டே கேளுங்க. போன வார வரைக்கும் வசூல் பண்ணிட்டு இருக்க சொல்லி கவர்மெண்ட் இருந்தது, ஆர்டர் போட்டாச்சு. யார்ட்டையும் வாங்க கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க கேட்டு கூப்பிடுங்க, நான் ரிப்போர்ட்டர் தான் பேசுறேன். நான் இது தகவல் போன வாரத்தோட இது பண்ணியாச்சுங்க. சரி, ஓகே சார், எங்களுக்கு தெரியல. நான் ஓனர்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். கூப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கேட்டீங்களா, அதுல நான் மத்திய அரசு இலவசமா கேஸ் சர்வீஸ் செய்ய ஆர்டர் போட்டிருக்கேன்னு கேட்டா ஏஜென்சி நபர் இல்ல சார், இந்த மாசம் கடைசி வரைக்கும் பணம் வாங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே நான் அதுக்கான ஆதாரத்தை அனுப்புவேன்னு சொன்னதும் உடனே ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன் போன கட் பண்ணிட்டாரு. ரொம்ப நேரம் அவர் கூப்பிடல, திரும்ப நானே ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசினேன். அதை கேளுங்க. ஹலோ, பாலிமர் ரிப்போர்ட்டருங்க. சொல்லுங்க சார். கேட்டு சொல்றேன் நீங்க. அதான் சார், இருக்குங்களாமாங்க சார், பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. அப்ப நீங்க இத்தனை நாளா இப்படி ஒரு வாரமா வசூல் பண்ணிட்டு பக்கமே? ஒரு வாரமா இல்லைங்க சார், அது அவர் சொல்லல. அதனால நாங்க இப்ப பாக்கிறது வச்சு செய்தி போடலாம் தெரியுமா? இப்ப பண்றது இல்லைங்க சார். அது இப்ப நீங்க இப்ப ஏன்னா எனக்கு முன்னிட்டும் இல்லாம இங்க அப்பநாயக்கம்பாளையத்துல 2-3 பேருக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு லைன் இருக்கு, எங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருக்கீங்க, இங்க பக்கத்துல கால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு இங்க நாங்க வர்றோம், 236 ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு. அவ இப்பதான் சார்ட்ட கால் பண்ணாங்க சார். அவர்தான் சொன்னாரு வேண்டாம், அது பண்ணக்கூடாது, விட்டுரு அப்படின்னாரு. பண்ண என்னங்க அசால்ட்ட, எல்லாரோட ஆபீஸ் முன்னாடி அதை ஒட்ட சொல்லியிருக்காங்களே இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்? என்னங்க சார்? எல்லா ஆபீஸ் முன்னாடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க ஆபீஸ் முன்னாடி அதை ஒட்டி இருக்கீங்களா இல்லையா, அந்த மாதிரி இலவச பரிசோதனை பண்ணணும்னு? ஒட்டி இருக்குங்க சார். ஒட்டி இருந்து நீங்க வேணுனே தான் கால் பண்ணி கேட்கற மாதிரி இருக்குது, இது ஒரு ஏமாத்து வேலை தானே இது? இல்லைங்க சார், இல்லைங்க சார். அப்புறம் ஒட்டிட்டு எதுக்குங்க கால் பண்ணி காசு கேட்கறீங்க சார்? எனக்கு தெரியலைங்க சார். உங்களுக்கு தெரியாம எப்படிங்க இப்படி பணம் வசூல் பண்ணிருக்கிறது? இப்ப லிஸ்ட் எடுக்கிட்டா நேத்து நீ முந்தா நேத்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன நீங்க யாராவது செக்கிங் பண்ணிக்கீங்களா, எடுக்கலாமா, லிஸ்ட் கொடுக்குறீங்களா? அது பண்ணிருந்ததுங்க சார். அப்ப அதுக்குள்ள காசு வாங்கி தானே பண்ணிருக்கீங்க? ஆமாங்க சார். அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்க? என்னன்னா ஓனர்ட்ட பேசிட்டு நான் சொல்றேன் சார். அது நீங்க ரீஃபண்ட் பண்ணணும், இல்லைனா நான் இது வந்து ஒரு இஷ்யூ கொண்டு வருவேன் நான். ஓகேங்க சார். கேட்டீங்களா, இப்ப பாத்தீங்களா தெரிஞ்சதா இப்ப அவங்க எப்படி பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? நம்ம மக்களும் அறியாமையில பயத்துல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இனிமேலாவது யாராவது கேஸ் ஏஜென்சில இருந்து கூப்பிடுறேன் பணம் தாங்கன்னு சொன்னாங்கன்னா தந்துடாதீங்க. மத்திய அரசு இலவசமா செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே போல ஏற்கனவே கடந்த 10 நாளுக்குள்ள பணம் கொடுத்திருந்தீங்கன்னா ஏஜென்சிக்கு போய் திரும்ப வாங்கிடுங்க, கொடுக்கலைன்னா புகார் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, விழிப்புணர்வா இருக்கட்டும். அதே போல அந்த ஏஜென்சிக்காரங்க தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தா உரிய